பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இத்தொடர்பான விவரங்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டமானது 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்தப்படுகிறது. தற்போது 45க்கும் மேற்பட்ட இடங்களில் உயர்மட்ட பாதை, சுரங்கப்பாதை, மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இவை அனைத்தையும் 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்க தமிழக அரசானது இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட வழித்தடத்தில் உள்ள 2 வழித்தடங்களை நீட்டிப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்று 2024-25 நிதியாண்டில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி கலங்கரை விளக்கம் மற்றும் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தை பரந்தூர் வரை நீட்டிக்கவும், மாதவரத்திலிருந்து கோயம்பேடு வழியாக சோழிங்கநல்லூர் வழியிலான 5வது வழித்தடத்தை கோயம்பேட்டிலிருந்து ஆவடி வரை நீட்டிக்கவும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். இதன்படி இந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ரூபாய் 4.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசானது தற்போது அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான டெண்டர் கோரப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.